ஹாய் ஜான்சி, எப்படி கிச்சன் மேடையை பாலிஷ் செய்வது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க கிச்சன் மேடை கிரானைட்டா இருந்தாலும் சரி, மார்பிள்ஸா இருந்தாலும் சரி, கடப்பக்கல்லா இருந்தாலும் சரி, போட்ட புதுசுல நல்ல ஷைனிங்கா பளபளப்பா இருக்கும். ஆனா போக போக ரொம்ப டல்லாகி அந்த பளபளப்பே இல்லாம போயிடும். அந்த மாதிரி இருக்கிற கிச்சன் டாப்ப எப்படி திரும்பவும் நல்ல பளபளப்பா பாலிஷ் பண்றது அப்படின்னு நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது எங்க வீட்டு கிச்சன் டாப், இதைத்தான் நம்ம பாலிஷ் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா இதுதான் எங்க கிச்சன் கபோர்டு எல்லாம் இந்த சைடு இருக்கு. ஓகே, மாடுலார் கிச்சன் தான். எல்லாரும் கிச்சன் ஆர்கனைசேஷன் டிப்ஸ் போடுன்னு சொல்றீங்க. கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்ஸ் இருக்கு, அதனால அதை முடிச்சுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இதை எப்படி பாலிஷ் பண்றது அப்படின்னு நான் டெமோ பண்ணி காட்டுறேன். அதை நம்ம டூ ஸ்டெப்பா பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கிளீனிங், அடுத்தது பாலிஷிங். இந்த டூ ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். முழுசா பார்க்காம க்வெஸ்சன் கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளீன் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பொதுவா டிடர்ஜென்ட் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணீங்கன்னா அந்த ஷைனிங் போகும். அதுதான் மெயின் காரணம். நமக்கு எப்பவுமே கிரானைட் போட்டு கொடுத்ததுமே மேல வந்து பாலிஷ் போட்டு கொடுப்பாங்க வீடு கட்டும் போது, நமக்கே தெரியாது. அதனாலதான் அந்த ஷைனிங் இருக்கு. போக போக நம்ம சோப்பு சோப்பு தூள்லாம் போட்டு கிளீன் பண்ண பண்ண அந்த பாலிஷ் டோட்டலா போயிடும். அதை வந்து சிம்பிள் ப்ராசஸ்ல நம்ம திரும்பவும் பாலிஷா பண்ணிக்கலாம். சோ இப்ப முதல்ல நம்ம இதை கிளீன் பண்ண போறோம். அதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பனியன் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்படி நான் வந்து ஒரு பழைய லெக்கிங் கிளாத் எடுத்திருக்கேன். இதுக்குள்ள கொஞ்சம் ஏதாவது துணி, பழைய துணி வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இப்படி ரெண்டு பக்கமும் டை பண்ணி மூட்டை கட்டிக்கிங்க. இப்ப இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம், தேவைப்படும் போது நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம மூட்டை ரெடி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளீன் பண்ணணும். நீங்க இவ்வளவு நாளா எதுல கிளீன் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நம்ம பாலிஷ் பண்ண போகும்போது இதுக்கு நீங்க மூணு பொருள் வச்சு கிளீன் பண்ணலாம். உங்க வீட்டுல எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு ஷாம்பு, இன்னொன்னு டூத் பேஸ்ட், இன்னொன்னு கிளாஸ் கிளீனர். எது உங்க வீட்டுல இருக்கோ அதை வச்சு நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். எங்க வீட்டுல கிளாஸ் கிளீனர் இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளீனர் வச்சு இதை கிளீன் பண்றேன். அதாவது நான் ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு பாலிஷ் பண்ணி காட்டுறேன் வீடியோக்காக, அதனால நான் இது மட்டும் எடுத்திருக்கேன். எங்க வீட்டு கிச்சன் ஸ்லாப் ரொம்பவே பெருசு, டா வடிவத்துல இருக்கும். நான் இதை மட்டும் இப்போ கிளீன் பண்றேன். இப்போ நீங்க பேஸ்டா இருந்ததுன்னா தண்ணியில கொஞ்சம் கலந்து பூசி விட்டு திரும்ப தொடங்க. அதே போல ஷாம்புவா இருந்தாலும் நல்லா தண்ணியில கரைச்சு பூசி விட்டு துணியை போட்டு தொடச்சிருங்க. அதுக்கப்புறமா சாதா தண்ணியில ஒரு டைம் தொடச்சிருங்க. இப்ப கிளாஸ் கிளீனரா இருக்கிறதுனால அப்படியே நான் போட்டிருக்கிறேன். இதை நான் துணி போட்டு இப்போ ரப் பண்ண போறேன். இப்ப தொடச்சாச்சு. இப்ப அடுத்தது நம்ம பாலிஷ் பண்ண போறோம். ஈரம் இல்லாம கம்ப்ளீட்டா தொடச்சுக்கோங்க. நீங்க ஒரு டைம் பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா 3 மந்த்ஸ்ல இருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் அந்த பாலிஷ் அப்படியே தான் இருக்கும். ஆனா நீங்க டிடர்ஜென்ட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. மைல்டு சோப்போ ஷாம்பு கரசலோ அப்படிதான் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணணும். இல்லைன்னா வெறும் தண்ணியில தான் கிளீன் பண்ணணும். அல்லது கிரானைட்டுக்குன்னே இருக்கிற ஸ்பெஷல் லிக்விட் வச்சு கிளீன் பண்ணலாம். இப்ப நான் இதை எப்படி பாலிஷ் பண்ண போறேன்னா, பாருங்க, ஒரு மெழுகுபத்தி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்ஃபேஸ்ல நான் வச்சு அழுத்தி தேய்க்க போறேன். எல்லா சர்ஃபேஸ்லயும், அதாவது நான் எந்த ஸ்கொயரை வந்து பாலிஷ் பண்ண போறேனோ அந்த ஸ்கொயர்ல நல்லா அழுத்தி தேய்க்கிறேன். கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும். நம்ம 6 மாசத்துக்கு ஒருக்கா செஞ்சா கூட போதும். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா செஞ்சுக்கலாம். ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. உங்க மேடையோட சைஸ பொறுத்து அந்த டைம் ஆகும். ஒரு மெழுகு பத்தி இருந்தாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை நமக்கு. இப்ப இந்த போர்ஷன் மட்டும் நான் கிளீன் பண்ணி காட்டுறேன்.
ஏன்னா வீடியோ லென்த்தியா போயிடும் இல்லாட்டி. ஓகே, நான் இதுக்கு மட்டும் மெழுகு பத்தி தேய்ச்சிருக்கேன். அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. ஏதாவது இருந்தாலும் சரி, நான் ஸ்டிக் அப்படிலாம் கிடையாது, எதா இருந்தாலும் சரி அடுப்புல வச்சுக்கோங்க. தோசை தாவாவோ இல்ல கடாயோ இப்படி. இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா புகை வர்ற அளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூட்டை கட்டி வச்ச துணி எடுத்து இது மேல வைக்கலாம். பாத்தீங்களா, இதெல்லாம் என்னோட சொந்த ஐடியா தாங்க. எந்த வீடியோலையும் நீங்க பார்க்கவும் முடியாது, கேட்டிருக்கவும் மாட்டீங்க இது வரைக்கும். இப்ப இந்த துணி நமக்கு நல்லா ஹீட் ஆகணும். 1 மினிட் வச்சீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிரும். ஹீட் ஆன பின்னால துணியை வெளியே எடுக்கும் போது அடுப்பு அப்படியே சிம்ல வச்சுக்குங்க. இப்ப துணி ஹீட் ஆயிருச்சா, இப்ப நம்ம இதை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இங்க பாருங்க, நம்ம ரப் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல இந்த ஹீட்டான துணிய வச்சு நம்ம நல்லா அழுத்தி அழுத்தம் கொடுத்து தேய்க்க போறோம். அதாவது இந்த அழுத்தத்திலேயே அந்த சூட்டுக்கு அந்த மெழுகு வந்து உருகணும். அது வரைக்கும் நம்ம தேய்க்கணும். இதுல நமக்கு இதாயிருச்சுன்னா திரும்பவும் நம்ம வந்து இந்த சட்டியில வந்து 1 மினிட் வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் நான் தேய்க்கிறேன். அந்த மெழுகு கம்ப்ளீட்டா போற வரைக்கும் தேய்க்கணும். நீங்க பொதுவா சூடுபட்டாலே மெழுகு உருகும். நம்ம துணியை நல்லா சூடா வச்சிருக்கும் போது மெழுகு வந்து உருகுது. பனியன் கிளாத்லயும் செய்யலாம், காட்டன் கிளாத்லயும் செய்யலாம். நீங்க காட்டன் கிளாத்ல செஞ்சீங்கன்னா அடுப்புல வைக்கும் போது சீக்கிரமா ஓட்டையாகாது. அதுல ரப் பண்ணிட்டு கடைசியா ஒரு வாட்டி நீங்க பனியன் கிளாத்ல ரப் பண்ணீங்கன்னா நல்ல ஷைனிங் கிடைக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாலிஷ் ஆயிட்டு இருக்கு. நம்ம தேய்ச்சி வச்ச மெழுகு வந்து கம்ப்ளீட்டா போகணும். சோ இப்படி வச்சு நம்ம ரெண்டு கையிலயும் தேய்ச்சோம்னா ஈஸியா இருக்கும். பொதுவா கிரானைட் பாலிஷ் பண்றவங்களும் இதே மாதிரிதான், ரொம்ப கஷ்டப்பட்டு ரப் பண்ணி தான் பாலிஷ் பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா கிரானைட் பாலிஷ் எல்லாம் ஸ்கொயர் ஃபீட் கணக்குல ரேட் கேட்பாங்க, ரொம்பவே அதிகமா இருக்கும் அந்த ரேட்டு. காரணம் என்னன்னா போட்டு நல்லா ரப் பண்ணணும், அவங்க கைக்கு தான் அது வேலை, அதுக்குதான் அவங்க வந்து டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸ்கொயர் ஃபீட் கணக்குல அதிகமா கேட்பாங்க. அத வந்து நாமளே செஞ்சிடலாம். இப்ப பாருங்க நம்ம பாலிஷ் பண்ண இடம் பயங்கர ஷைனிங் ஆயிருச்சு. இப்ப நான் கை தொட்டாலே செம்ம ஸ்மூத்தா அப்படியே வழுக்கிட்டு போகுது, அப்படியே கண்ணாடியாட்டு இருக்குது பாக்கறதுக்கு. மத்த இடத்த கம்பேர் பண்ணி பார்க்கும் போதுதான் டிஃபரன்ஸ் தெரியுது. அந்த பக்கம் இருக்கிறதுக்கும் இந்த பக்கம் இருக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. நான் கொஞ்சம் வாட்டர் ஊத்துறேன். வாட்டர் ஊத்துனா கூட பாத்தீங்கன்னா ஒட்டாம அப்படியே பாருங்க உருண்டுட்டு நிக்குது, ஏன்னா அதுல வேக்ஸ் இருக்கு. சோ அப்படியே நிக்குது, அது பாட்டுக்கு ரவுண்டா நிக்குது இந்த வேக்ஸ் இருக்கிறதுனால. இப்படி நிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இங்க பாலிஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பாலிஷ்டு சர்ஃபேஸ்னா அப்படிதான் இருக்கும். பொதுவா வேக்ஸ் பாலிஷ் அப்படிங்கறது ஒரு பொதுவான ஜெனரலான பாலிஷிங் மெக்கானிசம் தான். பாத்தீங்கன்னா காருக்கெல்லாம் கூட வேக்ஸ் பாலிஷ் பண்ணுவாங்க, அதே மெத்தட் தான். உங்க வீட்டுல இருக்கிற மெழுகு பத்தி வச்சே நீங்க நல்ல ஷைனிங்கா பாலிஷ் பண்ணிக்க முடியும். அடிக்கடி செய்ய தேவையில்லை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பாலிஷ் பண்ணிக்கீங்க, செமையா இருக்கும் உங்க வீட்டு ஸ்டவ் டாப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ் சான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ் சான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ் சான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.